சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா கிரேடியன்ட் தான் அடுத்து வந்து டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலர் ஃபீல்ட் ஓகேவா சோ கிரேடியன்ட் இது எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ண பண்ண நீங்க ஒரு நோட் போட்டு எழுதிட்டீங்கனா ரொம்ப ஈஸியா வந்து இருக்கு ரிவைஸ் பண்றப்ப சரியா கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலர் ஃபீல்ட் சோ இத வந்து என்ன அப்படினா வந்து கிரேடியன்ட் அப்படினு சொல்லி சொல்வாங்க சரியா சோ கிரேட் அப்படினு சொல்லி சொல்வாங்க சோ இத வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படினா வந்து கிரேட் பை அப்படினு வந்து நம்ம சொல்லலாம் சோ இத வந்து ஃபங்ஷனா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது x y z ஓகேவா சோ இப்டி தான் வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் வந்து பண்ணுவோம் ஓகேவா சோ இது வந்து இதுக்கு பேர் வந்து என்ன அப்படினா வந்து ஒரு டெல் ஆபரேட்டர் ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படினா டீடைலா வந்து முன்னாடியே வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பார்த்திருக்கோம் ஓகேவா சோ இதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து இருக்கு சோ டெல் இஸ் ஈக்குவல் டு i into dou by dou x plus j into dou by dou y plus k into dou by dou z ஓகேவா சோ இதான் வந்து அதனுடைய வேல்யூ ஓகே சோ இத வந்து என்ன சொல்வாங்க அப்படினா கிரேட் பை அப்படினு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம் கிரேட் பை இது வந்து என்ன அப்படினா வந்து டெல் டாட் v வந்து என்னன்னு சொல்வாங்க அப்படினா டை v அப்படினு சொல்வாங்க டெல் கிராஸ் v வந்து என்ன அப்படினா வந்து கர்ல் v அப்படினு சொல்லி சொல்வாங்க சோ இதுதான் வந்து மூணு விதமா வந்து சொல்வாங்க சோ இந்த ஆபரேட்டர் வந்து இந்த மூணு விதமா வந்து ஆக்ட் ஆகும் ஓகேவா சோ டெல்ங்கற ஆபரேட்டர் வந்து கிரேட் கர்ல் நெக்ஸ்ட் வந்து டை இது மூணுலயே வந்து என்ன ஆகும் அப்படினா ஆபரேட் ஆகும் இன் டம்ஸ் ஆஃப் வந்து x y வந்து z ஓகேவா ஓகே சோ நம்ம டெல் பை சோ இப்போ டெல் வேல்யூ வந்து நமக்கு தெரியும் சோ டெல் பை வந்து டெல் டாட் பை அதாவது வந்து டெல் பை ஓகேவா டாட் வந்துச்சுனா டைவர்ஜென்ட் கிராஸ் வந்துச்சுனா என்ன அப்படினா வந்து கர்ல் சோ டெல் பை வந்து எப்படி எழுதலாம் அப்படினா i into dou by dou x plus j into dou by dou y k into dou by dou z into pi சோ அப்ப என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஆபரேட்டர் கூட வந்து என்ன ஆகும் அப்படினா மல்டிப்ளை ஆகும் அப்ப dou pi by dou x plus j into dou pi by dou y plus k into dou pi by dou z ஓகேவா சோ இத வந்து என்ன அப்படினா கிரேட் பை இதே இது வந்து டெல் டாட் பை நெக்ஸ்ட் வந்து டை கிராஸ் வந்து சாரி டெல் கிராஸ் வந்து பை அத எல்லாமே நம்ம வந்து எழுதுறோம் ஓகேவா சோ இந்த இடத்துல டெல் அப்படிங்கிறது ஒரு ஆபரேட்டர் நெக்ஸ்ட் டெல் டாட் டெல் வந்து என்னன்னா டெல் ஸ்கொயர் சோ இத வந்து என்னன்னு சொல்வாங்க அப்படினா வந்து ஒரு லாப்லாசியன் ஆபரேட்டர் ஓகேவா சோ இத வந்து என்னன்னு சொல்வாங்க அப்படினா ஒரு லாப்லாசியன் ஆபரேட்டர் சோ இது எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம் டெல் டாட் டெல் சோ டெல் வேல்யூ வந்து நமக்கு தெரியும் i into dou by dou x plus j into dou by dou y plus k into dou by dou z into same சரியா சோ டெல் ஸ்கொயர் அப்படி சொல்லிக்கோ சோ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் i டாட் i வந்து என்னது 1 சோ அப்ப டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர் சோ இதான் வந்து டெல் ஸ்கொயர் வேல்யூ சோ டெல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் இதே டெல் ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னா வந்து செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் சோ இது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் ஓகேவா சோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா சோ இது வந்து நமக்கு தெரியும் இது ஸ்கேலர் ப்ராடக்ட் ஓகேவா சோ ஆனா வந்து டெல் வேல்யூ வந்து இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு வெக்டர் ப்ராடக்ட் ஓகேவா சோ இது ஸ்கேலர் ப்ராடக்ட் அது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு வெக்டர் வந்து ப்ராடக்ட் ஓகேவா ஓகே சோ இப்போ டெல் அப்படிங்கறத வந்து நம்ம டீடைலா வந்து பாப்போம் ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட் பார்த்தோம் எப்படி ஆபரேட் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து டெல் ஆபரேட்டர் சோ டெல் அப்படிங்கறது வந்து என்ன அப்படினா ஒரு 3 டைமென்ஷனல் ஓகேவா சோ டெல் அப்படிங்கறது வந்து எப்படி ஆபரேட் ஆகும் அப்படினா 3 டைமென்ஷனல் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரா வந்து ஆக்ட் ஆகும் இதுல வந்து மூணு பாசிபிள் ஆபரேஷன்ஸ் வந்து இருக்கு ஓகேவா சோ மூணு பாசிபிள் ஆபரேஷன் இந்த டெல்ல வந்து இருக்கு ஒண்ணு வந்து என்ன அப்படினா கிரேட் நெக்ஸ்ட் வந்து டை நெக்ஸ்ட் வந்து கர்ல் சோ இத இங்க வந்து நம்ம வந்து எழுதிருக்கோம் சோ கிரேட் டை நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படினா வந்து கர்ல் ஓகேவா அது மட்டும் இல்லாம இது என்ன பண்ணும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन என்ன அப்படினா ஸ்கேலர் பாயிண்ட் ஃபங்ஷன் வந்து ஸ்கேலர் பாயிண்ட் ஃபங்ஷன் வந்து எப்படி மாத்தும் அப்படினா வந்து
வெக்டர் பாயிண்ட் ஃபங்க்ஷனா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து மாட்டோம். ஓகேவா? சோ அதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா லப்ளாஷியன். சோ இங்க சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு லப்ளாஷியன் ஆபரேட்டர்னு, அதை பத்தி பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இது வந்து ஒரு ஷார்ட் ஜிஸ்ட். இப்போ வரைக்கும் நடத்தினது எல்லாமே நீங்க கோ த்ரூ பண்ணுங்க, பண்ண பண்ண வந்து அடுத்து பாக்குறப்ப ஈஸியா வந்து புரியும். ஓகேவா? டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.